भारत माता की जय। भारत माता की जय। भारत माता की जय। भारत माता की जय। जय श्री राम। भारतीय जनता कक्षी சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் 9 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் திரு சாய் சத்யன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற சென்னை கிழக்கு மாவட்டத்துடைய பொதுச் செயலாளர் திருமதி சாய்ராம் லட்சுமி அவர்களை இந்த நிகழ்ச்சியில எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் திரு கரு நாகராஜன் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் சகோதரர் வினோத் பி செல்வம் அவர்களை மாநில செயலாளர் இந்த மாவட்டத்தினுடைய பார்வையாளர் சகோதரர் திரு எஸ் ஜி சூர்யா அவர்களை எனக்கு முன்னால் உரை நிகழ்த்தி இங்கு அமர்ந்திருக்கின்ற திரைப்பட நடிகையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினரும் சகோதரி திருமதி பி நமிதா அவர்களை இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற பெரம்பொழி பிரிவினுடைய மாநில தலைவர் சகோதரர் கே பி ஜெயக்குமார் அவர்களை மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள் திருமதி சசிரக்கா அவர்களை திரு ஸ்ரீதர் அவர்களை திருமதி எஸ் பிருந்தா அவர்களை திரு பரமசிவன் அவர்களை திரு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்ற சகோதரர்களே, மோடிஜி அவர்களுடைய 9 ஆண்டு சாதனைகள் 9 ஆண்டு சாதனைகள் 100 ஆண்டு சாதனைகளுக்கு இணையான சாதனையை நடத்தியிருக்கின்ற நம்மளுடைய மோடிஜி அவர்களுடைய இந்த 9 ஆண்டு சாதனை கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக நடத்தியிருக்கின்ற ஏற்பாடு செய்திருக்கின்ற சகோதரர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நியூஸ் பேப்பர் திறந்தா தினந்தோறும் 2014க்கு முன்னாடி யார் ஆட்சியில் இருந்தாங்க? காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஆட்சியில் இருந்தாங்க. தினந்தோறும் காலையில எந்திரிச்சா ஊழல், காலையில எந்திரிச்சா செய்தி பார்த்தா ஊழல், ஊழலை தவிர வேற எந்த செய்தியும் இல்ல. 2014 வரை அந்த 10 ஆண்டுகள் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஆட்சி வெறும் ஊழல் செய்த ஆட்சியாக இருந்தது. பொதுமக்கள் எல்லாம் ஒரே இந்த ஆட்சி எப்பொழுது தூக்கி வீசப்படும் அந்த அளவுக்கு தினந்தோறும் எதுல கூட விட்டு வைக்கல. 2G ஊழல் ஒரு மிகப்பெரிய ஊழல், வரலாற்று சிறப்புமிக்க ஊழல், அந்த நேரத்தில் பேசிக் கொள்ளப்பட்ட ஊழல். கோல்கட் ஊழல், அதாவது நிலக்கரி சுரங்க இறக்குமதியில ஊழல், காமன்வெல்த் கேம்ல ஊழல், இப்படி ஊழல் 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 அப்படின்ட்டு இந்த நாட்டை சீரழித்தது திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கூட்டணியும் தான். அந்த நேரத்தில் தான் இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு ஒரு பரமாத்மாவாக வந்த நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 2014 அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்னுடைய புனித நூல் என்று அதை போற்றி பாராளுமன்றத்திற்குள் அடியெடுத்து வைத்தார்கள். பாராளுமன்றத்தில் அடியெடுத்து வைத்தவுடன் இன்றைக்கு இந்த நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. முதல் முதல்ல இந்த 9 ஆண்டுகள்ல நம்ம அரசாங்கத்தில் ஒரு தாரக மந்திரம் இருக்கிறது, சேவை, நல்ல அரசாங்கம்,
ஏழை மக்களுடைய வளர்ச்சி, ஏழை மக்களுடைய முன்னேற்றம். இந்த மூன்று தாரக மந்திரத்தையும் கொண்டுதான் இந்த ஆட்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. சேவை, இங்க பல சகோதரிகள் இருக்கிறார்கள், தாய்மார்கள் இருக்கிறார்கள். 2014 நம்ம மோடிஜி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எல்லாம் பேங்க் அக்கௌண்ட்னாலே என்னன்னு தெரியாது, பேங்க் வாசலுக்கு போனது கிடையாது. சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு பேங்க் என்பது ஒரு மிகப்பெரிய எட்டாக்கலையாக இருந்தது. அதை மாற்றி அனைவருக்கும் ஜன்தன் அக்கௌண்ட் கீழ ஒவ்வொருவருக்கும் பேங்கினுடைய இலவச அக்கௌண்ட் ஆரம்பிச்சு கொடுத்த நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்மளுடைய சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் ஜன்தன் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு கொடுத்தார். வெறும் அக்கௌண்ட் ஆரம்பிச்சது மட்டுமல்ல, அரசாங்கத்தினுடைய திட்டங்களையும் அரசாங்கத்தினுடைய மானியங்களையும் அரசாங்கத்தினுடைய பயன்களையும் நேரடியாக நம்மளுடைய வங்கி கணக்கிலேயே செலுத்துகின்ற அந்த டைரக்ட் டிரான்ஸ்பர் திட்டத்தையும் கொடுத்தார்கள். அது மூலமாக கிட்டத்தட்ட 3,00,000 கோடி ரூபாய் மிச்சப்படுத்தப்பட்டு இந்த நாட்டினுடைய உள்கட்டமைப்புக்கு இன்றைக்கு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, நம்ம எல்லாம் சென்னை மாநகரில் இருக்கோம். நம்ம சகோதரி அவங்க பேசும்போது நம்ம பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ பத்தி சொன்னாங்க, பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம். நான் சாதாரண கிராமம், இங்க பல பேர் பல அரசியல்வாதிகள் அதை பத்தி பேசவே தயங்கினாங்க. ஆனா நம்மளுடைய பிரதமர் அவர்கள், நம்மளுடைய தாய்மார்கள் சகோதரிகள், இந்தியாவில் இருக்கிறவர்கள் கண்ணியத்தோடு இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வீட்டுக்குமே டாய்லெட் கட்டி கொடுக்கணும்ன்றதுதான் அவரோட முதல் முயற்சியாக ஸ்வச் பாரத் மிஷன் கீழ ஒவ்வொரு வீட்டுக்குமே இலவசமாக டாய்லெட் கட்டி கொடுத்ததோடு இல்லாம ஒவ்வொரு அரசாங்க ஸ்கூல்லையும் இன்றைக்கு டாய்லெட்டுகள், பெண் குழந்தைகள் பயன்படுத்துகின்ற டாய்லெட்டுகளை கட்டி கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம். நம்மளுடைய கனவு என்னவாக இருக்கிறது? ஒவ்வொருடைய சாதாரண மக்களுடைய கனவு என்ன? அது ஏழைகளாக இருக்கட்டும், நடுத்தர மக்களாக இருக்கட்டும், வசதி படைப்பவர்களாக இருக்கட்டும், அவர்கள் நிலைமைக்கேற்ப என்ன நம்மளுடைய கனவாக இருக்கிறது? ஒவ்வொருவருக்கும் வீடு என்பது நம்மளுடைய வாழ்நாள்ல கனவு. அப்படி அந்த கனவை நிறைவேற்றி இருக்கிறது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். இந்த 9 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 11 கோடி பேருக்கு மேல வீடுகள் கொடுத்திருக்கிறார். அந்த வீடு யார் பேர்ல இருக்கிறது? தாய்மார்கள் பேர்ல இருக்கிறது, என்னுடைய சகோதரி பேர்ல இருக்கிறது. இதுதான் நாரி சக்தி என்று சொல்லுகின்ற பெண்களுடைய வளர்ச்சிக்காக, பெண்களுடைய முன்னேற்றத்தை போற்றும் விதமாக ஒவ்வொருவருக்கும் இந்த கௌரவமாக இருப்பதற்கு வீடு கட்டும் திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் நம்மளுடைய பிரதமர் அவர்கள். அதே போல சேவையில பத்தி நான் இன்னும் நிறைய சொல்லலாம். இன்னொரு சின்ன உதாரணத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், ஏன்னா இதெல்லாம் யாருமே பேசுறதுக்கு தயாராக இல்லைன்னு தான் பேசுறதுக்கு தயங்கினாங்க. 2014 முன்னாடி நம்மளுடைய சகோதரிகள், ஏன்னா இது சென்னை மாதிரி நகரங்களுக்கு பெரிய விஷயம் இல்ல, ஆனா கிராமங்கள்ல பட்டி தொட்டிகள் இருக்கிற ஊர்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். சானிட்டரி பேட் என்பது ஒரு சிறிய விஷயம், சுகாதாரமாக சுத்தமாக அவர்கள் இருக்கணும் அப்படின்றதுக்காக 1 ரூபாய் விலையில பிரதமருடைய மக்கள் மருந்தகத்துல இன்றைக்கு இந்தியா முழுவதும் சானிட்டரி பேட்ஸ் வந்து 1 ரூபாயில கொடுத்ததோடு மட்டுமில்லாம அதனுடைய விழிப்புணர்வு, அதை பத்தின விழிப்புணர்வு இன்றைக்கு தயக்கம் இல்ல, மக்கள் மத்தியில தயக்கம் இல்ல. போய் சாதாரண கடையில போய் கேட்கற அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். பெண்களுடைய முன்னேற்றம், இங்க பல பேர் தெருவார வியாபாரிகளாக இருக்கும், காய்கறி விற்பாங்க, பல கடை வச்சிருப்பீங்க, அல்லது பூ கட்டி விற்பீங்க. காலையில போய் கோயம்பேடுல பூ வாங்கிட்டு வருவீங்க, அதுக்கு முன்னாடி நாள் சாயந்தரம் கந்துக்காரங்கிட்ட 1,000 ரூபாய் காசு வாங்கியிருப்பீங்க. 1,000 ரூபாய் காசு வாங்கினா எவ்வளவு கொடுப்பான்? 900 ரூபாய் கொடுப்பான். அப்படிதானே, 900 ரூபாய் காசு கொடுப்பான் கந்துக்காரன். அவங்ககிட்ட நீங்க சாயந்தரம் காலையில பூவை கட்டி வித்துட்டு சாயந்தரம் வந்து 1,000 ரூபாய் கொடுக்கணும். அன்னைக்கு நீங்க சம்பாதிக்கிறதே அந்த 100 ரூபாய் தான். அந்த 100 ரூபாயும் கந்துக்காரங்கிட்ட கொடுத்துட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது.
anda sulle lagi bolik tu, ini kita nama le pertama tiri Narendra Modi ji orang gel, teruara biaya barang gelat ke, 10,000 rupai, 20,000 rupai, 50,000 rupai baru, yang dah ada biaya ni lama, anak tu banki gelat lom, nama ke ini kita kerana korang pun dekat lah, adik pada tu mudra banki tertam, pendal muna anak tu siru kuru biaya barang gelat ke. Yang terbaca garanti ilham kerana korupun tetap. Itulah, nama kita Thai Margal. India wilayah ini, Tamil Nadu ini Thai Margal tu, adi kalau mana kerana mangi, anda tholil terangi, ini kerana tholil la, mune ini kerana gelan ral, nama kita mereka perih perumai agak ini kerana samlos. Ini kerana teru orang biaya barang gel, mudra loan nampati soler kerana. Ipari, wukur, tripati, partu pernah kerana nama kita pernah marah barang. Orang teriung. Chennai lah ini metro. Chennai lah metro. Nampol deh val ceri kala metro. Chennai mulu bodo metro andrek. Tiada deh kondo bodo deh yar. Nampol deh pertama tu deh Narendra Modi ji awal kala. Sabo dah kala. Umur kila, uru achari pada alauk kana. Nampol deh yana Thai mar kala ingkar kala nala. Nono orang isi tamu deh solum. Pala berik ni awal kala. Rendah itu mohon nahlah, anjir arul leh na, yelit leh na, tanil lari ki, kalau ber madras leh, nama kita leh, iru nyabur, kanak nyabur, umur nyabur kan, 1 mani 2 mani ke tanil lari apa orang na, anak anak leh katil pun, anak anak leh yang suruh na, anak anak leh tanil perisne berada di area tu leh, anda area tu leh, 1 mani 2 mani ke tanil lari kan, nama kasta perut kondo tu leh, jepra tanil baru. Bili-bili kartu kunder itu. Itu dah drama mana yang terkalah tu? Kongres ni ada, Aceh ni ada, awalan ni ada agaran tu. Adik semua matri, ini kerja umur, hidup mem, suatu mana, suasana mana, baik mulai mana, kuritan ni ada, kurit kunder pada, jalji band mesin terkutin kila, nama dia pertama tu Narendra Modi je orang kita terkutin, irupat tiranda, kodi perik, ini Tamil Nadu matu mem, India mulu bodoh tu mana connection tu. Ane berikum biru katun tertam, biru orang toilet, biru gula, kuli kira itu suddha mana subhada mana, tanne, baik mulai makan, nama cakupan lengi pota benda. Nama Chennai pati benda solna, nama gramat lama 5 kilometer, 10 kilometer, naan tu bawa mana, cycle tu bawa mana, tanne ada dua ada. Anja naan mulu benda makan gel tanne kaya, selalu benda benda dia sulun lagi ada. Apade perta sulun lagi allah matri, ini kerja wobor biru kume suddha mana subhada mana. Kuri ni masalah yang nama yang perhati pun dari pintu. Inno orang mukim mana sih? Rendah itu pada nalar lah. Anja UPI rendah itu pada nalar punadi. Anja UPI arsangam. Ini pelakar, niaga newspaper percil tim. Naya kenapa? Sonda wordan. Adik pakat teror wordan baru, inno pakat lena baru. Bebasai gal nolaya, tarikulai. Bebasai gal nolaya, tarikulai yang pada antara ada negar warga. Andrei ki Kongres tim muka orang orang yang achi lagi rendah deh. Adik mulu bodoh makah, muktil makah, golik ke pada meeting rendah. Nama deh pertama tu Narendra Modi je orang. Nilai tanggul. Adik nala dah siru kuru bebasai galak ke, baratat ke, arah arah rupai, negeri aja. Orang orang deh banki kanak leh seperti kondir kerah. Apa sounar? Apa rendah pertama Rajiv Gandhi orang orang sounan? Kena sounar? Oru rupai tetap botan. Padi nain rupai dah, payah orang itu kohom update. Andrea pertama teru Rajiv Gandhi awal gelas sounad, anah nammal de pertama teru Narendra Modi je awal gel, 100 rupai ke tetam bata, anjir 100 rupai um, neerani aga, finali gan nuriya, banki kan gelas sendirade, anjir kor mukhemukiya udar nam, Prime Minister nuriya, kisan sammani, anjir 100 rupai ber, kebasai lengi pota ul, lengi dasar abis pota ul, adri abis pota ul, collector pota ul, lengi pota ul. Pertama orang ke Delhi lah, orang Batna terkena, Kanyakumari lerkara, Arunachal Pradesh lerkara, orang bebasai noda, drama lerkara, bebasai noda, account ke neer dia aga, anda terkena orang tu koi share, anda nidi orang tu koi share lerkara. Ini, sabo dengar lerkara, corona neer, yang aku nyawar, kumpul nyawar kelian teri la, dihir morna, rendah teri ude. March, April, May, 3 masa. Yang lain phone kau, ur message mandu. Mandu tidak? Enna mandu deh?
500 ரூபாய் பணம் போட்டார். யாரா போட்டா? திடீர்னு மெசேஜ் வருதுன்னு பார்த்தா பிரதமர் அவர்கள் 500 ரூபாய் நம்மளுடைய அக்கௌண்டுக்கு 3 மாசம் 500 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டார். அதோட கரீப் கல்யாண் அன்ன யோஜனா என்று சொல்லக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்கணும். கொரோனா நேரம் நம்ம கட்சிக்காரங்க எல்லாம் எல்லா வீடுகளுக்கு போய் உணவு கொடுத்த திமுக காரங்க எல்லாம் அப்ப வெளியில வரல, பயந்துட்டாங்க. எதுக்கு? உயிர் போயிடும். ஆனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டரும் ஒவ்வொரு வீடா போய் மருந்து கொடுக்கறது, உணவு கொடுக்கற நம்மளுடைய அந்த செயல்களை செய்யும். அதே நேரத்துலதான் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொரோனா நேரத்துல ஒருவர் கூட உணவு இல்லாமல் இருக்கக்கூடாது, பசியோட இருக்கக்கூடாதுன்ட்டு பிரதமரனுடைய ஏழைகளுக்கான உணவு திட்டத்துல 80 கோடி பேருக்கு மாசத்திற்கு 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு இன்னைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். வர டிசம்பர் 23 வரலும் அதை நீட்டித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். ஏழை எளிய மக்கள் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார், அவர்கள் பாதுகாப்பாக இருக்கணும். இவ்வளவு பெரிய கூட்டம், நம்ம எல்லாம் யாரு கூட மாஸ்க் போடல, தைரியமா உட்காந்துரும். இன்னும் பல நாடுகள்ல மாஸ்க் போட்டு தான் நடக்கிறாங்க, பல நாடுகள்ல மாஸ்க் போட்டு இருக்கிறாங்க. நமக்கு மாஸ்க் இல்லாம எல்லா கூட்டங்களையும் கலந்துக்கணும். கொரோனா காலம் உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாம் உலகமே இருந்து போயிருந்தது. கொரோனாவில இருந்து நம்ம எல்லாம் வெளியில வரணும். உலக நாடுகள்லாம் நினைச்சாங்க, இந்தியா வந்து அதிக மக்கள் தொகை உள்ள நாடு, இந்தியாவில் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க, இந்தியாவிலிருந்து மருந்தை வந்து வேக்சின் என்று சொல்லக்கூடிய அந்த தடுப்பூசியை வந்து நம்ம நாடுகளில் வாங்குவாங்க அப்படின்ட்டு பல பேர் கனவு காட்டு இருந்தாங்க. ஆனால் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் என்ன செய்தார்கள்? சுயசார்பு பாரதத்தின் கீழ, ஆத்ம நிர்பர் பாரதத்தின் கீழ இந்தியாவிலேயே உள்நாட்டிலேயே வேக்சின் கண்டுபிடிச்சு ஒவ்வொருவருக்கும் 2 டோஸ் 2 டோஸ் 160 கோடி பேருக்கு 160 டோஸ் கொடுத்து ஒவ்வொருவரும் நம்ம இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கிறோமா? அது பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எடுத்த முயற்சியினாலையும் அவர் எடுத்த நடவடிக்கையாலும் நமக்கு மட்டுமல்ல நமக்கு கொடுத்ததோடு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்தார்கள். அதுதான் நம்மளுடைய பிரதமர் இன்றைக்கு வெளிநாடுகள் போயிருக்கும் பொழுது அந்த நாட்டினுடைய அதிபர் அவர்கள் நம்முடைய பிரதமருடைய காலை தொட்டு நன்றி சொல்றார். நீங்க எங்களுக்கு வந்து என்ன செய்தீங்க, வேக்சின் கொடுத்தீங்க, எங்க மக்களை பாதுகாத்தீங்கன்ட்டு நம்மளை பாதுகாத்ததோட உலக நாடுகளுக்கும் அந்த வேக்சினை கொடுத்து பாதுகாப்பாக நம்மளுடைய பிரதமர் அந்த வேக்சினை கொடுத்தார். ஆத்ம நிர்பர் பேக்கேஜ் சொல்லக்கூடிய சுயசார்பு பாரதத்தின் கீழ பல அந்த நேரத்தில் கொரோனா இந்த நாடு முன்னேற வேண்டும், மற்ற நாடுகள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருந்தது, இந்த நாட்டினுடைய வளர்ச்சி மட்டுமே நாம் பார்க்க வேண்டும் என்று நம்முடைய பிரதமர் அவர்கள் பல திட்டங்களை ஊக்குவித்தார்கள். அதுல மிக முக்கியமாக நம்மளுடைய ராணுவ தளவாடங்கள்ல சுயசார்பு பாரதத்துல நாம் இந்தியாவில் உற்பத்தி செய்ய வேண்டும். அதுக்கு 2 காரிடர் கொண்டு வந்தார். 2 காரிடர் எங்க கொண்டு வந்தாரு? ஒண்ணு உத்தரப்பிரதேசத்துல கொடுத்தாங்க, இன்னொன்னு டிஃபென்ஸ் காரிடார் எங்க கொடுத்தாரு? தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாரு, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு கொடுத்தார், தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டுக்காக கொடுத்தார் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். தமிழ்நாட்டில் சென்னையை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், சேலம், ஒசூரை மையமாக வச்சு டிஃபென்ஸ் காரிடர் முதல்ல நம்ம இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம், ராணுவ தளவாடங்கள் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கு இறக்குமதி நிறுத்தி உள்நாட்டில் தயாரித்து உள்நாட்டு தேவைகளுக்கு போக வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு நம்மளுடைய நாடு முன்னேறி இருக்கிறது. இந்தியாவுடைய பார்வை இன்றைக்கு இந்தியா பிரதமர் என்ன நினைக்கிறார், இந்தியா என்ன நினைக்கிறது என்பது உலகம் உற்று நோக்குகிறது. நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எப்படி இந்த என்ன சொல்ல போறாரு உலகம் நோக்குகிறது, அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னைக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. போர் முனையில் என்ன நடக்கும், என்ன வேணாலும் நடக்கும், உயிர் போகும். போர் முனையில் 2 நாடுகளுக்கு இடையில ஒரு போர் முனையில் இந்தியாவை சேர்ந்த 23,000 மாணவர்கள் மாட்டிக்கிட்டாங்க. 1-2 மாணவர்கள் இல்லை, 23,000 மாணவர்கள் உக்ரைனில் போர் முனையில் மாட்டிக்கிட்டாங்க. அந்த 23,000 பேரையும் 2 நாடுகளையும் பேசுறார்,
ரஷ்யா அதிபர் புதின் கிட்ட பேசுறார், அதே போல உக்ரைன் அதிபர் கிட்ட பேசுறார். பேசி இவர்கள் வர்றதுக்காக போதை நிறுத்துற அளவுக்கு நம்மளுடைய இந்தியாவுடைய நம்மளுடைய நாட்டினுடைய சொல் பேச்சு இன்றைக்கு எடுபட்டுக் கொண்டிருக்கிறதுன்னா நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி மேல அவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை. இதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் போனா போயிட்டு வருவார், 2014 முன்னாடி எந்த நாட்டுக்கு போயிட்டு வர்றாரு என்ன பண்ணிட்டு வர்றாரு யாருக்குமே தெரியாது. இவர் பின்னாடி யார் பின்னாடியாவது போவாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய மோடிஜி அவர்கள் எங்க இருக்கிறார்கள் என்று தேடிக்கொண்டு வந்து உலக தலைவர்கள் நம்மளை சந்திக்கின்ற சூழ்நிலை இன்றைக்கு இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நம்ம 23,000 மாணவர்களை போர் முனையில பத்திரமாக மீட்டு கொண்டு வந்தோம். அதே மாதிரிதான் இன்றைக்கு G20 என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாநாடு நம்ம எல்லாரும் படிக்கிறோம், சென்னையில் கூட நடந்தது. ஒரு வருடம் முழுவதும் மாநாடு நடக்கும். தொழில்துறை, நிதித்துறை, கல்வித்துறை, ஆராய்ச்சி துறை, அறிவியல் துறை, டெக்னாலஜி, இது பல அந்த நாடுகள் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொள்ளுகின்ற கூட்டங்கள். அந்த கூட்டங்கள் நடக்கும், இந்த கூட்டங்கள் முன்னாடி டெல்லியில் நடந்ததோ ஒன்று ஏதாவது ஒரு இடங்கள்ல நடக்கும். அந்த கூட்டங்கள் இன்றைக்கு நாடு முழுவதும் ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்குது. நம்மளுடைய மகாபலிபுரத்தில் இருக்கு, நம்மளுடைய கோயம்புத்தூர் நடந்தது, நம்மளுடைய சென்னையில் நடந்தது, நம்மளுடைய திருவனந்தபுரத்தில் நடந்தது, நம்மளுடைய கன்னியாகுமரி, இப்படி உலக நாடு தலைவர்களை இந்தியாவுக்குள்ள நம்மளுடைய சென்னைக்கும் நம்மளுடைய மகாபலிபுரத்திற்கும் கூட கூட்டிட்டு வந்து இன்றைக்கு உலக தலைவர்களுடைய கான்பரன்ஸை நடத்துறோம்னா இந்தியாவுடைய பார்வை இன்றைக்கு உலக நாடுகள் உற்றி நோக்கி கொண்டிருக்கிறது. இன்னொரு சின்ன உதாரணம், நம்ம இன்றைக்கு சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டை கொண்டாடி விட்டு 76 அமிர்த் காலில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். 75 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மளை ஆண்டது யாரு? யாரு? பிரிட்டிஷர், வெள்ளக்காரங்க நம்மளை ஆட்சி புரிந்தார்கள். நம்ம எல்லாரும் வெளிநாடுகளை பாருங்கள், அங்க அப்படி இருக்கிறது, இங்க இப்படி இருக்கிறது. நம்மளை ஆட்சி செய்த வெள்ளக்காரர்களை பிரிட்டிஷார்ஸ் இருந்தது, அவர்கள்லாம் போயிட்டார். இன்றைக்கு இந்தியாவினுடைய உலகம் முழுவதும் நாடுகளினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது அப்படியே நின்றுச்சு, சில நாடுகளுடைய வளர்ச்சியானது குறைந்து போயிருக்கிறது. ஆனால் இந்தியாவினுடைய வளர்ச்சி இங்கிலாந்தை பின்தள்ளிவிட்டு 5வது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறோம். மிகப்பெரிய பொருளாதார நாடாக, வளர்ச்சி அடைந்த பொருளாதார நாடாக பாரதம் முன்னேறி இருக்கிறதுன்னா அது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எடுத்த நடவடிக்கையினால நாம் முன்னேறி இருக்கிறோம். இப்படி ஒரு பக்கம் ஏழை எளிய மக்களுடைய நலன், ஒரு பக்கம் உலக நாடுகளினுடைய உலக தலைவர்கள் பாரத தேசம் என்ன சொல்லுகிறது என்று உற்று நோக்குகின்ற சூழ்நிலை, இன்னொரு பக்கம் கொள்கை, நம்மளுடைய கட்சியினுடைய கொள்கை என்ன. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் இருக்கிறீங்க, பல ஆண்டுகளாக பாரதிய திமுக சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன, நாங்க வந்து அண்ணா சொன்னார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்களா, கடமையும் கிடையாது கண்ணியமும் கிடையாது கட்டுப்பாடும் கிடையாது, அது வேற விஷயம். அது திமுக சொன்னதை செய்பவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினர், பிரதமர் அவர்கள் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜனசங்கம், நம்மளுடைய ஜனசங்கத்தினுடைய பவுண்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள். ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் அவருடைய இன்னுயிரை ஈர்த்தார்கள் எங்க, காஷ்மீர்ல போய். எதற்காக? காஷ்மீர்ல 2 சட்டம் இருக்கிறது, 2 கொடிகள் இருக்கிறது, அதை எடுத்துவிட்டு ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே மக்கள் என்ற நிலையை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக காஷ்மீர்ல போராடி கைது செய்யப்பட்டு ஜெயிலில் அவர் தன்னுடைய இன்னுயிரை நீத்தார்கள், தியாகம் செய்தார்கள். அவருடைய தியாகத்திற்கு அந்த நம்ம என்ன, நாம் என்ன சொன்னோமோ அதை செய்வோம். ஆர்டிகிள் 370 நீக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக முக்கியமான கொள்கையாக இருந்தது. நம்மளுடைய கொள்கையாக இருந்தது
அதை நிறைவேற்றும் விதமாக இந்த 9 ஆண்டுகள்ல நம்மளுடைய பிரதமர் நம்மளுடைய அமித்ஷாஜி அவர்கள் ஆர்டிகிள் 370 பத்தி முன்னாடி யாருமே தொடர்ந்து பயத்து பார்க்க வேண்டிய அவசியம். அந்த 370 தூக்கி எறிந்து இன்றைக்கு காஷ்மீர்ல சமமாக அனைவருக்கும் ஒரே சட்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம், நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். இன்னொரு சின்ன உதாரணம், நாம் கொள்கைக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய கட்சி அயோத்தியில ராமர் கோயில கட்ட வேண்டும் என்றது ஒருவருடைய எண்ணம். அதுக்கு பல பேர் நாம் தியாகம் செய்திருக்கிறோம் அயோத்தியில ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பதற்காக. சுமூக தீர்வு ஏற்படு. இன்றைக்கு 2020 அடிக்கல் நாட்டி 3 வருஷத்துல இந்த வேலை முடிஞ்சு வருகிற கூடிய சீக்கிரம் ஜனவரி அல்லது பிப்ரவரி மார்ச்க்குள்ள நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கனவும் அயோத்தியில ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்ற அந்த கனவு இன்றைக்கு நினைவாகி அந்த இடத்துல ராமர் கோயில் ஆனது கட்டி கொண்டு இருக்கின்றோம். சகோதரிகளே, சில இஸ்லாமிய நாடுகள்ல கூட இல்லாத ஒரு பழக்கம் நம்மளுடைய இந்தியா நாடுகள்ல இருக்கிறது. முத்தலாக் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுமையான நடைமுறை. ஏன்னா சகோதரிகளுக்கு, இஸ்லாமிய சகோதரிகளுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை. கல்யாணம் பண்ணலாம், 3 முறை தலாக் தலாக்னு சொன்னா அவர்கள் அப்படியே விட்டுட்டு போயிடலாம். அவர்களுடைய வாழ்வு மேம்பட வேண்டும், அவர்கள் கண்ணியமாக இருக்க வேண்டும், அவர்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரிகளுக்கு நல்ல கண்ணியமான வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்கிறது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். சகோதரர்களே, நான் சொன்ன கமிட்மெண்ட், நாம் என்ன இந்த கட்சி எதற்காக ஆரம்பித்தோம், இந்த கட்சியினுடைய கமிட்மெண்ட் என்னவாக இருந்தது, அந்த கமிட்மெண்டை நாம் இந்த பொதுமக்களுக்கு இந்த நாட்டிற்கு என்ன சொல்லியிருந்தோமோ அதை நிறைவேற்றி இருக்கிறோம். ஏழைகளுடைய நலனை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம். குட் கவர்னன்ஸ், ஸ்டாண்ட் அப் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா. ஸ்டார்ட் அப் இந்தியான்னு தான் நான் நினைவு வருது, நம்ம பொருளாதாரம் சொல்லும் போது அதுவும் சொல்லியிருக்கோம். 2014 முன்னாடி வெறும் 500 ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் நம்ம கிட்ட இருந்தது. இந்தியாவில் வெறும் 500 ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் இருந்தது. இளைஞர்கள், நம்மளுடைய இந்தியாவுடைய இளைஞர்கள், நம்மளுடைய டெக்னாலஜி, மேன் பவர், அதே மாதிரி இன்னோவேஷன் கெப்பாசிட்டி நம்மளுடைய இளைஞர்கள் இருக்கிறது. அந்த வெறும் 500 ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருந்தது, இந்த 9 வருஷத்துல மட்டும் 100,000 ஸ்டார்ட் அப் கம்பெனியாக நேர்ந்து உலக அளவுல 3வது இடத்துல நாம் இன்றைக்கு இருக்கிறோம்னா அது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எடுத்த நடவடிக்கையின் கீழே நாம் இன்றைக்கு இருக்கிறோம். அதே போலதான் எய்ம்ஸ், எல்லாரும் எய்ம்ஸ் காலேஜ் பத்தி ஒரு பெரிய 2014 முன்னாடி நாட்டில் வெறும் 7 எய்ம்ஸ் காலேஜ் தான் இருந்தது. இந்த 9 ஆண்டுகளில் மட்டுமே 2 மடங்கு ஆக்கி 15 அடிஷனலாக கொடுத்து 23 எய்ம்ஸ் காலேஜ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஐஐடி இந்த 7 வருஷத்தில் மட்டும் 390 புது யூனிவர்சிட்டிஸை கொடுத்துருக்கிறோம். மெட்ரோ நான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி 5 நகரங்களில் தான் இருந்தது, இப்போ 20 நகரங்களில், இன்னும் 2003 23 நகரங்களில் இந்த நம்மளுடைய மெட்ரோ சிட்டியானது வர இருக்கிறது. சகோதரர்களே, ஒரு புறம் சேவை, குட் கவர்னன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்திருக்கிறது. நாட்டினுடைய ஹைவேக்களினுடைய தரம், அதே மாதிரி அதிநவீன எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ், நம்ம தமிழ்நாட்டில் சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே, மதுரை கொல்லம் எக்ஸ்பிரஸ் ஹைவே, ஈசிஆர் ஹைவே, இப்படி ஹைவேக்களுடைய மேம்பாடை நாம் உயர்த்தி இருக்கின்றோம். கப்பல் கட்டும் தளத்தை, கப்பல்களுடைய போக்குவரத்தை அதிகப்படுத்தி இருக்கிறோம். நமது 9 ஆண்டு கால சாதனையை விளக்கும் சாதனை மலர் வெளியீடு, அதை வெளியிடுபவர் நமது மாண்புமிகு
அதை வெளியிடுபவர் நமது மாண்புமிகு அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் அதை பெற்றுக்கொள்பவர் நமது மாநில துணை தலைவர் திரு கர நாகராஜன் அவர்கள் சரிங்க பாரியா சார் பாரத் மாதா கீ பாரத் மாதா கீ அண்ணா சைன் இங்க பாருங்க அண்ணா நீங்க முகம் கூப்பிடுங்க அண்ணா முகம் கூப்பிடுங்க கூப்பிடுங்க புக்க புக்க இங்க பாருங்க thank you right அடுத்ததாக சார் அண்ணா எல்லாம் சை சார் குத்து 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 அடுத்ததாக நமது மத்திய அமைச்சருக்கு மலர்ந்த செங்கோலை வேலச்சேரி கிழக்கு மாவட்டம் சார்பாக திரு ஆம்ப்ரோஸ் அவர்களும் மண்டல் தலைவர் திரு செந்தில்குமார் அவர்களும் வழங்க உள்ளார்கள் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன் मंडल भारत माता की ஒரு சிறு மனுவை அளிக்க இருக்கிறார் அதை பெற்றுக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறோம் பாருங்க நமது மேல் நாயகன் தாமரை நாயகன் டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு தாமரை மலர் மாலையை சூட உள்ளோம் சைடுங்க பாருங்க சைடு சைடு வாங்க திருமதி மாலா செல்வகுமார் நீங்க பாருங்க சைனா இங்க பாருங்க நன்றி வணக்கம் அரசு மலர் நாளிதழ் மாதம் இருமுறை தமிழகம் முழுவதும்